ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகா ஹோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் தக்காளி பூண்டு சட்னி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாத்து கூட நீங்கள் சைடுஸாக வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பதினஞ்சு பல் பூண்டும் மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பதினஞ்சு பல் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடயே நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்க்குறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் டிராவலுக்கு அப்புறம் இந்த சட்னி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க வெங்காயம் சேர்க்காமல் இந்த சட்னி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் மூணு காஷ்மீரி வத்தலும் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் வத்தல் சேர்க்குறதுனால இந்த சட்னிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு வெங்காயம் இந்த வத்தல் எல்லாத்தையும் குற குறன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் முதலே நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இந்த பூண்டு வெங்காயம்லாம் அங்கங்கே அரையாமல் இருக்கும் ஸோ அதனால் பூண்டு வெங்காயம் வ முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நாலுலேருந்து அஞ்சு தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல மயிலாக அரைச்சிக்கோங்க நம்ம காஷ்மீர் வத்தல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு சட்னிக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை வந்து தாளிக்க போகிறோம் இந்த சட்னி வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன ஹீட் ஆனோன்னா கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன் கடுகு நல்ல எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தேனையோடு வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பூண்டு சட்னியை வந்து சேர்த்துடலாம் ஸோ இந்த சட்னி சேர்த்துட்டு அந்த மிக்ஸர் ஜாரை கழுவி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் இதை வந்து சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க இந்த சட்னி வந்து நல்லா வந்து தெரிக்கும் ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி பூண்டு வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்மளோட சூப்பரான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் கடைகடை நம்ம அரைச்சிட்டு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு தக்காளி பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடும் காலையில் நேரம் அவசர நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த சட்னி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போகலாம் வெங்காயம் சேர்க்காமல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாலு நாள் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி தோசைக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்